வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொலியில வரக்கூடிய 26 டிசம்பர் 2019 வியாழன் அன்றைய நாளின் சிறப்பு, ஒரு சிறப்பு இரண்டு சிறப்பு இல்லைங்க, 5 சிறப்புகள் அன்றைய ஒரு நாள்ல மட்டும் இருக்குது. அது என்னென்ன, அன்றைய நாள்ல என்னென்ன நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு தெளிவா இந்த காணொலியில பார்க்க போறோம். மறவாமல் இந்த காணொலி இறுதி வரை இணைந்திருங்க. 26ஆம் தேதி வியாழன். இதற்கு முன்பு அன்றைய நாளின் பல சிறப்புகளை நம்ம பேசியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த காணொலியிலும் நம்ம பேச போறோம். அன்றைய நாள் 26 டிசம்பர் 2019 என்பது மார்கழி மாதம். பொதுவா மார்கழி என்றாலே வழிபாட்டிற்குரிய மாதமாக அமைவது மிகவும் சிறப்பு. அதிலும் இந்த முறை 26ஆம் தேதி வியாழக்கிழமை 5 சிறப்புகள் கொண்ட ஒரே நாளாக அமையுது. அன்றைய நாள் என்பது மார்கழி 10ஆம் தேதியாகும். பொதுவாக ஒரே நாளில் 2 சிறப்புகள் அல்லது 3 சிறப்புகள் இருப்பது வழக்கம்தான். ஆனால் இந்த முறை வரக்கூடிய வியாழக்கிழமையில 5 சிறப்புகள் அமையுது. முதலாவதா மார்கழி 10ஆம் தேதி ஆவது அன்றைய தினம். அது மட்டும் இல்லாமல் அன்று அமாவாசை நாளாகும். சூரிய கிரகணம் ஏற்படும் தினமாகவும் அன்றைய நாள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக 6 கிரகங்களின் கூட்டு அமைப்பும் அன்றைய தினத்தில் தனுசு ராசியில் அமையுது. அது மட்டும் இல்லங்க, அன்றைய நாள் அனுமன் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுது. அன்றைய நாளின் அமாவாசை என்பது அதற்கு முந்தைய நாளான 25 டிசம்பர் 2019 அதாவது புதன்கிழமை காலை 11:52 அளவுல துவங்குது. அப்பொழுது துவங்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் 26 டிசம்பர் 2019 காலை 11:21 வரையில் உள்ளது. பொதுவாகவே அமாவாசை காலங்களில் தர்ப்பணம் மற்றும் முன்னூர் வழிபாட நம்ம செய்வதுண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில தர்ப்பணம் மட்டும் இல்லாமல் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது போன்ற காரியங்களை செய்வாங்க. எனவே இந்த முறை வரக்கூடிய அமாவாசையிலும் அதே போல செய்யலாம். ஆனால் 25ஆம் தேதி டிசம்பர் 2019 அன்றைய தினம் காலையில 11:52 பிறகு அதை செய்யலாம். இதற்கு காரணம் 26 டிசம்பர் 2019 காலை 11:21 வரையில் அமாவாசைக்கான திதி இருக்கு. ஆனால் அந்த திதி நேரத்தில் கிரகண காலம் துவங்கி விடுவதனால முடிந்தவரை தர்ப்பணம் மற்றும் முன்னோர் வழிபாடுகளை 26ஆம் தேதி டிசம்பர் 2019 வைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போலதாங்க ஒவ்வொரு அமாவாசையிலும் சிவனுக்கு மோட்ச தீபங்கள் சிவ ஆலயங்களில் ஏற்றப்படும். எனவே இந்த முறை 25ஆம் தேதி டிசம்பர் 2019 காலை 11:52 பிறகு அமாவாசை திதி துவங்குது. 1:25 காலை அல்லது 25ஆம் தேதி மாலையில சிவனுக்கு மோட்ச தீபம் சிவாலயங்கள்ல ஏற்றலாம். முடிந்தவரை 26ஆம் தேதி சிவனுக்கு மோட்ச தீபம் காலையில ஏற்றுவதை தவிர்ப்பது சிறப்பு. அடுத்த சிறப்பு என்னன்னா 26 டிசம்பர் 2019 சூரிய கிரகணம் ஏற்படும் ஒரு அபரீதமான நாளாகும். பொதுவா பூமியில சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுவது இயல்புதான். இம்முறை ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் இந்த வருடத்தின் கடைசி சூரிய கிரகணமாக சொல்லப்படுது. வியாழனன்று காலையில் 8:09 அளவில் இந்தியாவில் தொடங்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் காலை 11:19 வரையில் நீடிக்கும். அரேபிய நாடு, ஓமன், இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பிலிப்பைன்ஸில் இந்த சூரிய கிரகணம் பார்க்க முடியும். அரேபிய நாடுல தொடங்கக்கூடிய சூரிய கிரகணம் பிலிப்பைன்ஸில் முடிவடைகிறது. முடிந்தவரை இந்த கிரகணம் ஏற்படும் காலகட்டத்துல வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த கிரகணம் நிகழும் காலங்கள்ல நம் வீட்டுல இருந்தாலும் சரி அல்லது வெளி நடவடிக்கையில ஈடுபட்டாலும் சரி தர்ப்பப்புள்ள பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. கிரகண காலத்துல வெளியே இருப்பவர்கள் அல்லது கிரகணம் முடிந்து வீடு திரும்புபவர்கள் அவசியமாக கை கால் கழுவிய பிறகுதான் வீட்டுக்குள்ள நுழையணும். கிரகணம் துவங்குவதற்கு முன்பு குளிக்க வேண்டும். அதே போல கிரகணம் முழுவதுமாக முடிந்த பிறகு தலையோடு குளிப்பது மிகவும் சிறப்பு. இம்முறை சூரிய கிரகணம் காலையிலே ஏற்படுவதால் காலையில் வீட்டில் பூஜைகளை செய்யக்கூடாது. இதற்கு முன்பு ரச்சனல் சார்பில் சூரிய கிரகணத்தை தொடர்பான பல ஆன்மீக தொடர்பான காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே தான் வரோம். அடுத்த சிறப்பு 4வதா சொல்லப்படுவது 26 டிசம்பர் 2019 வியாழனன்று 6 கிரகங்களின் கூட்டு ஒரேடியா தனுசு ராசியில அமையுது. அது எந்தெந்த கிரகங்கள்னா தனுசு ராசிக்கு வரக்கூடிய கிரகங்களா அன்றைய நாளுக்கு சொல்லப்படுவது குரு, சனி, கேது, சூரியன், புதன்,
ஆறு கிரகங்களின் சேர்க்கை ஒரேடியா தனுசு ராசியில நிகழ்வதால் இயற்கை சீற்றங்கள் ஒரு சில ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பா அதிகமான மழை அல்லது வானிலை மாற்றங்கள் அபரீதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மக்களிடையே ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். மனதில் உயர்வான தெளிந்த சிந்தனைகள் ஏற்படக்கூடிய காலமா இது சொல்லப்படுது. நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள்ல மேல்நிலையான மாற்றங்கள் ஏற்படும். மன ரீதியான மாற்றங்களும் மக்களிடையே ஏற்படக்கூடிய காலமா இந்த 26 டிசம்பர் 2019 சொல்லப்படுது. இது நல்ல மாற்றங்களாகவே இருப்பதனால மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த மாற்றங்களால், அதாவது அன்றைய தினம் வியாழக்கிழமையில ஆறு கிரகங்கள் தனுசு ராசியில ஒன்னா சேர்றதுனால தனுசு ராசிக்கு அபரீதமான மாற்றமா அல்லது அபரீதமான பாதிப்புகள் ஏதாவது ஏற்படக்கூடுமான்னு கேட்டா அந்த மாதிரி சொல்வதற்கான எதுவும் இல்லை. இறுதியாக ஐந்தாவதா சொல்லப்படுவது, அன்றைய சிறப்பான நாள்ல ஹனுமன் ஜெயந்தி தினமும் கொண்டாடப்படுது. 25 டிசம்பர் 2019 புதன் கிழமை 5:34 அளவில் மூல நட்சத்திரம் துவங்குகிறது. அப்போது துவங்கக்கூடிய மூல நட்சத்திரமானது மறுநாள் மாலை 5:47 வரையில் உள்ளது. பொதுவாகவே மார்கழியில அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் அஞ்சனையின் மகனாக அவதரித்தவனே ஆஞ்சநேயன் வழிபடப்படுகிறார். அந்த தினம் அனுமன் ஜெயந்தியாகவும் நாடெங்கும் உலகெங்கும் கொண்டாடப்படுது. அன்றைய தினத்துல சிறப்பா அவசியமாக அனுமன் வழிபாடு செய்திட வேண்டும். இருப்பினும் 26 டிசம்பர் 2019 வியாழனன்று சூரிய கிரகணம் ஏற்படுவதால் பொதுவாக உலக அளவில் 26 அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவது தவிர்க்கப்பட்டு ஒரு நாள் முன்னதாக 25 டிசம்பர் 2019 புதன் கிழமையே அனுமன் ஜெயந்தியா கொண்டாடப்படுது. எனவே வீட்டுல பூஜை செய்பவர்கள் அல்லது கோவில வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள் பொதுவாகவே 25 டிசம்பர் 2019 அனுமன் ஜெயந்திக்கான வழிபாடுகள் பூஜைகள் விழாக்களை கொண்டாடலாம். இன்றைய தினம் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அனுமனுக்கு ஸ்ரீ ராம ஜெயம் எழுதி மாலை சூட்டி போட்டால் அனைத்து செயல்களிலும் வெற்றியாகவே முடியும். இலங்கையில் இருந்து சீதையை வணங்கி அனுமன் விடை பெற்றுக் கொள்ளும் பொழுது சீதை தன் அருகில் இருந்த வெற்றிலை கொடியில் இருந்து ஓர் இலையை கிள்ளி அனுமன் தலையில் போட்டு வாழ்த்தியதால் அவருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து நாம் அவரது ஆசியை பெறுவது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. எனவே இந்த முறையும் தாராளமா செய்யலாம். ஆனா அது புதன் கிழமையில செய்வது சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றினால் குழந்தை பாக்கியமும், துளசி மாலை சாற்றினால் பாவங்களில் இருந்து நிவர்த்தியும், வடை மாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றியும் கிட்டும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக சனி பெயர்ச்சி நடப்பவர்கள் அனுமனை வணங்கி வருவது பல சங்கடங்களை போக்கும். இம்முறை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடப்படுவது போலவே வரக்கூடிய 25 டிசம்பர் 2019 புதன் கிழமை அன்றே அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது. சரி நேர்களே, இத்தனை சிறப்பான நிகழ்வுகள் ஒரே நாள் அமையக்கூடிய 26 டிசம்பர் 2019 வியாழக்கிழமை என்பது நம்முடைய வாழ்க்கையில அபரீதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளுனே சொல்லி ஆகணுங்க. இந்த காணொளியின் மூலம் வரக்கூடிய வியாழக்கிழமையில என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சுருக்கமா உங்களுக்கு ஒரு பதிவா கொடுத்துருந்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனளித்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். மறவாமல் இந்த காணொளிக்கு லைக் செய்து இந்த பயனான காணொளியை மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணிருங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தொடர்பான காணொளியுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வியாழன் என்று வரும் இந்த கிரகணத்தின் போது நாம் எதையெல்லாம் தொடக்கூடாது, செய்யக்கூடாது என்று பார்ப்போம். கர்ப்பிணிகள் இந்த கிரகண நேரத்தில் முடிந்தவரை எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். மேலும் கூர்மையான ஆயுதம், கத்தி, ஊசி போன்றவற்றை தொடாமல்